தமிழ்நாட்டை போலவே தெலுங்கானாவிலும் 1 முதல் 10 வகுப்பு வரையிலான பள்ளி மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தொடக்க பள்ளிகளில் 1 முதல் 5 வகுப்பு வரை பயிலும் குழந்தைகளுக்கு அனைத்து பள்ளி நாட்களிலும் சத்தான சிற்றுண்டி வழங்கும் வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசை பின்பற்றி தெலுங்கானா மாநில அரசும் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. விஜயதசமி நாளான அக்டோபர் 24 1 முதல் 10 வகுப்பு வரை பயிலும் அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்குவதற்கான திட்டத்தை அமல்படுத்தப்பட உள்ளது. அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அனைத்து வேலை நாட்களிலும் இந்த திட்டத்தின்படி காலை உணவு பரிமாறப்படும் என தெலுங்கானா அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. பணிக்கு செல்லும் தாய்மார்களின் சுமையை குறைக்கவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கவும் இந்த திட்டத்தை அமல்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.